ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க என்கே. வெல்கம் டு என்கே லிட்டில் டான்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தம்ப்னெயில பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு. நெக்ஸ்ட் தளபதி படம் பீஸ்ட், அது அந்த படத்துக்காண்டி ஃபேன்ஸ் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நானும் தான், நான் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கேன்டா, டான்ஸுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போய் ஆகணும்டா அப்படின்னு மைண்ட்ல செட்டில் தான் இருக்கேன். ஏன்டா அப்படி டான்ஸுக்காண்டி, ஏன்டா எவ்வளவு விஷயம் இருக்கு அந்த மூவியில, டான்ஸ் டான்ஸ் தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லவே தேவையில்ல. ஜானி மாஸ்டர் ரீசல்ல பாக்குற மாதிரியா டான்ஸ் போட்டிருக்காரு, போட்டதான் போட்டிருக்காரு, பாட்டே கிளப்பியிருக்காரு. லாஸ்ட்டா ஜானி மாஸ்டர் வந்து தளபதிக்கு கொரியோகிராஃபர் பண்ண வந்து அழகிய தமிழ் மூவி. அந்த படத்துல வந்து பார்த்துருப்பீங்க, தளபதிக்கு வந்து டான்ஸ் பசின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அப்பா சொல்லவே தேவையில்ல, ஹெவி ஸ்டெப், எல்லா பூக்கள் ஸ்டெப்பு எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஜானி மாஸ்டர் வந்து அநேகமாக தெலுங்கு சாங் தான் அதிகமாக பண்ணுவார், இன்னைக்கு அதிகமாக அல்லூர் ஜன் வந்து அதிகமாக பண்ணுவார். டான்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அல்ல ஜானி மாஸ்டர் வந்து ஹெவி ஸ்டெப் கொடுக்க வேண்டிய ஒரு மனிதர் தான், வேற லெவலில் பண்ணுவார். அவரை வந்து சொல்லியிருக்கேன், என்னென்னா சண்டே கமாண்ட் ரிவியூலாம் சொல்லியிருக்கேன், டான்ஸு அதாவது ஜானி மாஸ்டர் டான்ஸ் வந்து எப்படி இருக்கும்டா, பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். பா நேரு நேரான்னு பார்க்குறதுக்கும் சைலண்ட்டு பார்க்குறதுக்கும் டான்ஸ் வித்தியாசம் பட்டே கலப்புவார். அந்த மூவிங்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, இதெல்லாம் கசகசன் வேறு விரும்பலை. லாஸ்ட்டாக வந்து ஜானி மாஸ்டர் பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச மாரியே ஒரு ஃபோட்டோ வைரலாக போய்க்கிருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிருமா, டுட்டோரியல் வேற லெவலில் இருக்கும், ஃபுல்லாக பாருங்க, செம்மையாக சொல்லி கொடுக்குறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்பை பார்த்துருவான் இப்படி தான். ஃபஸ்ட்டு பாருங்க ஸ்டெப்பு, இந்த பொசிஷன் எல்லாரும் இந்த ஸ்டெப்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டெப்பும் நெக்ஸ்ட்டு ஓப்பனு, ஓப்பன் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் தெரியாதவங்க மேலே ஐகான்லையும் கொடுக்குறேன், நான் ஏற்கனவே அந்த ஸ்டெப்லாம் போட்டிருக்கேன், மேலே ஐகான்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டெப்பு, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா அதை பார்த்துட்டு தான் வரணுமா, பாருங்கள் இது டீச் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், அப்படி இல்லாடி அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே ஸ்டெப்புக்குள்ளே போயிடுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன் சொல்லிடுறேன், இதுதான் பொசிஷனு. இந்த பொசிஷன் ஒன்று பாருங்கள், லெஃப்ட் சைடு இந்த பொசிஷனு, ரைட் சைடு இந்த பொசிஷன், ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே இந்த பொசிஷன், ஓகே பார்த்துக்குங்க. இந்த பொசிஷனும் இந்த பொசிஷனும் ஓகேவா, ரொம்ப ஈஸி தான், இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இந்த பொசிஷன்லேருந்து அந்த பொசிஷன் போனோம்னா கால் இப்படி தான் வரணும், பாருங்கள் இப்படி வந்துட்டு இப்படி வரணும். ஓகே இது வச்சுட்டு இப்படி வரணும். ஓகே இந்த பொசிஷன்லேருந்து இப்படி வச்சுட்டு அப்படி தூக்குங்க, அவ்வளோதான். ஓகே இப்படி வச்சுட்டு அப்படியே தூக்குங்க, தூக்கணும் அந்த பொசிஷன் வந்துட. பாருங்கள் ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குது, ஒரு பக்கம் க்ளோஸாக இருக்குது, அதாவது இந்தா இது ஓப்பன், இது பாருங்கள் இது க்ளோஸ், க்ளோஸில் இருக்குங்க பாருங்கள், அதாவது தைஸை பாருங்கள் தொடைய ஓப்பன், இது இது க்ளோஸில் இருக்குது. ஓகே இது ஓப்பன், இது க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், இப்படி தான் இருக்குது. ஓகேவா ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். உட்காந்துட்டு அப்படி தூக்குங்க, நச்சுன்னு தூக்குங்க, தூக்குனாலே ஸ்டெப்பு வந்துடும், அவ்வளோதான் பாருங்கள், தூக்குனாலே ஸ்டெப்பு கரெக்டாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓப்பனில் இருக்குது, இப்படி வச்சுட்டு அப்படி தூக்குங்க, அவ்வளோதான், தூக்கணும் ஸ்டெப்பு. ஓகே இதுக்குன்னு ஸ்டெப்பில் தனியாக இப்போ ப்ராக்டிஸ் வந்தது பண்ண தேவையில்ல, இப்படி போகணும் அப்படியே சைடில் டக்கு டக்கு டக்குன்னு போகணும். பண்ணியாச்சு, அடுத்து நார்மல் பொசிஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். ஓகே இதில் அப்படியே பேக்கில் போகணும், பேக்கில் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும். ஓகேவா அப்படியே காலை இழுத்துக்கே பண்ணுங்க, இழுத்துக்கே உங்களை உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்டா, இது பின்னாடி இழுத்து இழு பின்னாடியே போகணும், பின்னாடி இழுத்துக்கே போகணும் அப்படி மைண்ட் செட்டில் வச்சே பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான், நான் பார்த்தோன்னே போட்டேன், நீங்கள் கொஞ்சம் ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் பனின் எப்படின்னா இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும், லைட்டை சுற்றிட்டு இப்படி இழுக்கணும். ஓகே ஃபஸ்ட்டு இப்படி பொசிஷன் வச்சுக்கோங்க, ஓகே இப்படி வச்சுக்கோங்க, இழுத்துக்கு அந்த க்ளோஸ் வரும்போது மட்டும் இப்படி இழுக்கணும், ஒரு ஒரு ரொட்டேஷன். ஓகே ஓகே உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம், ரொம்ப ஈஸி தான் பண்ணிடலாம், அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஓகே அடுத்து இது ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக்சிங்கு, அவ்வளோ முடியல இப்படி இப்படி தான் போகுது. ஓகேவா ஸ்டெப்பு, ஓகே அடுத்து வந்து ரெண்டு பக்கமும் க்ளோஸ். ஓகேவா பாருங்கள் இந்த பக்கமும் க்ளோஸு மொதல் பண்ணது, இந்த பக்கமும் க்ளோஸ். ஓகே ரெண்டுமே ரெண்டு பக்கமும் க்ளோஸாக இருக்கணும், பாருங்கள் கால் இப்படி தான் இருக்குது, இந்த பொசிஷன் தான் இருக்கணும், ரொம்ப இந்த அளவுலாம் கொண்டு வர தேவையில்லை, லைட்டாக கொண்டு வந்தாலே தெரிஞ்சிடும். இந்த அப்படி தான் வரணும், கால் மாறி மாறி பின்னாடி இருக்க காலை தான் மேப்பதை ஊண்டி இருக்கணும், இப்படி பண்ணுவோம் பாங்க பாருங்கள், இப்படி பண்ணி இப்போ அதாவது பண்ணி இப்படி பேக்கில் போவோம், அடுத்து ரெண்டு பக்கமும் க்ளோஸ் தான் பாருங்கள்,
ரெண்டு பக்கமும் க்ளோஸ். லைட் லைட்டாக பண்ணால் போதும். இந்தா அப்படியே பேக்கில் கொண்டு போகணும். ரெண்டு பக்கமும் க்ளோஸ். ஓகேவா? ரெண்டு பக்கம் க்ளோஸ். அதே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இப்போ போட்டு காமிக்கிறேன். க்ளோஸ் 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 ஓப்பன் க்ளோஸ் அப்படியே ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் 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 ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் இப்படி தான் வரும். க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் 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 பாருங்கள் அப்படியே க்ளோ சாரி பாருங்கள் மறுபடியும் பண்ணுறேன். க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் 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 ஓப்பன் க்ளோஸ் அப்படி தான் வரணும். இப்படி தான் போகணும். சாங் பார்த்துக்க பண்ணுங்க ரொம்ப ஈஸி தான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன முன்னாடி போகிறது அதுவே முன்னாடி போகிறது எப்படின்னு பார்ப்போம். ஸ்லோவாக போட்டு காமிக்கிறதுனால உங்களுக்கு குழப்பலாம் ஸ்டெப்பு வராமல் இருக்கும். ஸ்பீடாக அதாவது ஸ்லோவாக போடணும் போட முடியல ஸ்பீடாக போட கரெக்டாக வந்துடும். பாருங்கள் முன்னாடி வந்து நீ இன்னும் அதே மைண்ட் செட்டு முன்னாடி போகணும் முன்னாடி ஸ்டெப்பு போகணும் அப்படி மைண்ட் செட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? முன்னாடி இழுத்துக்கு போகணும் முன்னாடி இழுத்துக்கு போகணும் ஒரு ஒரு காலம் தூக்கி தூக்கி வைங்க. தூக்கி தூக்கி வச்சா தான் வரும். பாடி வந்து இப்படி இப்படி வைக்கணும். அதாவது லெஃப்ட் சைட் லைட்டாக ரெண்டு ஸ்டெப்பு போகணும். இப்படி தான் வரணும் காலு. இந்த ஸ்டெப்பு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்படி வைப்போம். இதில் கால் இப்போ இப்படி வச்சுட்டு கால் என்ன செய்யணும்டா ஒரு லைட்டாக அந்த அப்படி வைக்கணும். ஓகேவா? அப்படி லைட்டாக அப்படி ஒன்று சுற்றிட்டு வைங்க. ஓகேவா? அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஓகேவா? ஷர்ட் இப்படி தான் இருக்கணும். பாடி டிஷர்ட் இப்படி எப்படி இருக்கு பாருங்கள் இப்படி இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? முடிஞ்சு வா ஒன் டூ த்ரீ வாங்க கொஞ்சம் எனர்ஜியோடு பண்ணி பார்ப்போம். டேன் 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 அடுத்து முன்னாடி பாருங்கள் அடுத்து. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப்பு முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதாவது வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் மட்டும்தான் வரும். கண்டிப்பாக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா மட்டும்தான் ஸ்டெப்பு வரும். இது பார்த்தோன்னே புரியல விட்டுறாதீங்க. செம்ம ஸ்டெப்பு உங்களுக்கு ஏதாவது ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.